நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் டூவில் போட்டிருக்கிற ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் எத்தனை வேக்கன் போட்டிருக்காங்க அப்படின்னா, 5529 வேக்கன் போட்டிருக்காங்க. இது வந்து நிறைய டிபார்ட்மெண்டல் சேர்ந்து இந்த டிஎன்பிசி குரூப் டூவில் வந்து போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு கோஆப்ரேட்டிவ் வருது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஸ்பெஷல் பிரான்ச்சிலேருந்து வருது, முனிசிபல் கார்பரேஷன்லேருந்து வருது, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் இந்த இதில் போட்டிருக்காங்க. இன்னும் நம்ம டீட்டெயிலாக சொல்லப்போனால், இப்போ லேபர் சர்வீஸாக இருக்கட்டும், ஃபினான்சியல் சர்வீஸாக இருக்கட்டும், இப்போ லா டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியில் இருந்துமே ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு தெளிவாகவே எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, என்ன ஜாபு இருக்குது, ப்ளஸ் என்ன டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ ஜாப் இருக்குது அப்படிங்கிற வந்து டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமில் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயே நம்ம வந்து எழுதிக்கலாம். இதில் வந்து தமிழ் கேட்பாங்க க்வெஸ்சன்ஸ், வந்து 100 க்வெஸ்சன் தமிழில் இருக்கும், 75 வந்து ஜென்ரல் நாலேஜ் அந்த சயின்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கும், ஜிகே க்வெஸ்சன்ஸாக இருக்கும், 25 க்வெஸ்சன்ஸ் வந்து மேக்ஸில் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாகவே எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து ரொம்ப வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக டிகிரி முடித்த எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இதில் அடிஷ்னலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது தமிழ் டைப்ரைட்டிங் முடித்தவங்க, இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் முடித்தவங்க, ஷார்ட் அண்ட் முடித்தவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கேட்டகரியில் வந்து இப்போ டைப்ரைட்டருக்குன்னு கேட்குறாங்க, ஸ்டெனோக்கு கேட்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக டைப்பிங்கும் ஷார்ட் அண்டும் தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த ரெக்ரூட்மெண்ட்டு. நம்ம என்ன மார்க் எடுத்தாலும் நமக்கு டைப்பிங் தெரியல, ஷார்ட் அண்ட் தெரியல அப்படின்னா அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ள நம்ம போக முடியாது. எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு டிஎன்பிசி குரூப் 4 எழுதுகிறவங்களாக இருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தால் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எப்படி மாடல் இருக்கும், உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷு எதுவுமே இதுவரைக்கும் அப்ளை பண்ணதே கிடையாது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓடிஆர் பண்ணணும், அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 150 ருபீஸ் பே பண்ணணும். இது என்ன அப்படின்னா, எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுவோம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பண்ணும்போதும் அதுக்கு நம்ம தனியாக ஃபீஸ் கட்ட தான் செய்வோம். இதில் என்ன அப்படின்னா, நம்ம ஒன் டைம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினர் அவங்களுக்குலாம் வந்து, அதாவது விடோ இவங்களுக்குலாம் வந்து எக்ஸம்ஷன், அதாவது எத்தனை திருப்பு வேணாலும் நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம் ஃப்ரீயாகவே. பிசி கேட்டகரிகளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசி எம்பிசி கேட்டகரிகள் வந்து 3 சான்ஸ், அதாவது ஃபீஸ் இல்லாமல் நம்ம 3 அட்டெம்ப்ட் எக்ஸாம் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரிக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து சான்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதாரை வந்து லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சிலர் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ ஆதார் கார்டு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும், சிலர் வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாமல் வச்சுருப்பாங்க, சிலர் வந்து லிங்க் பண்ண மொபைல் நம்பரை வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக இணைச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஆதார் லிங்க் பண்ணும்போது ஒன் டைம் முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்ன மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி போகும். அது நம்ம கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அடுத்ததாக எக்ஸாமே நம்ம அப்ளை பண்ணவே முடியும். அதனால் கண்டிப்பாக அந்த மொபைல் நம்பர் லிங்கிங் ப்ராசஸை வந்து கரெக்டாக எல்லாருமே வச்சுக்கோங்க. இதோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் லிமிட் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 18 இயர்ஸு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்சி எஸ்டி எம்பிசி அதாவது டிஎன்சி இந்த கேட்டகரிக்கு எல்லாம் வந்து 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து எக்ஸம்ஷனாக வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ரெண்டு கேட்டகரிக்கு வந்து சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2க்கும் ப்ரொஃபஷன் ஆஃபீஸருக்கும் வந்து ஏஜ் லிமிட் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 20 and 22 கொடுத்துருக்காங்க. மற்றதுக்கு எல்லாமே 18 தான். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரிலிமரி எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுவோம். அதுக்கு பிறகு மெயின் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதுக்கு பிறகு ஓரல் டெஸ்ட் அதாவது இன்டர்வியூ கவுன்சிலிங் நடக்கும், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும்ல, அந்த இது நடக்கும். ப்ரிலிமரி எக்ஸாமினேஷன் என்றைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து 21/5/2022, அதாவது May 21 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் டைம் வந்து 9:30 to 12:30 டைமில் இருக்கும். அதுக்கடுத்து மெயின் எக்ஸாம் வந்து ப்ரிலிமரி எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்டை பொறுத்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். தமிழில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.